ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோவில் நீங்கள் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, என்ஓசி அதாவது நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட்டை பற்றி நம்முடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கொஸ்டின் கேட்டிருந்தார். அதுக்கான ஆன்சர் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அது என்ன கொஸ்டின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ஓசி சர்டிஃபிகேட் ஃபார்மேட் இருக்கா ப்ரோ, அதை எப்படி ஃபில் பண்ணணும், என்ன எழுதணும் அப்படின்னு நம்முடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருந்தார். அதற்கான ஆன்சர் தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். என்ஓசி சர்டிஃபிகேட் ஃபார்மெட் வந்து நான் ரொம்ப தேடி பார்த்தேன், எனக்கு வந்து அது கிடைக்கல. அதனால தான் வீடியோ போட ரொம்ப டிலே ஆகிடுச்சு. நான் வந்து என்னுடைய ஓன் பைக்கில் தான் லைசன்ஸ் போட்டதுனால எனக்கு வந்து என்ஓசி சர்டிஃபிகேட் தேவைப்படலை அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ அந்த டவுட் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் கேட்டதுக்கு பிறகு, நான் விசாரித்ததில் டிரைவிங் லைசன்ஸ் போடுறதுக்கு என்ஓசி சர்டிஃபிகேட் தேவையில்லை. என்ஓசி சர்டிஃபிகேட் எதுக்கு தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வாகனத்தை விற்கும்போது பெயர் மாற்றம் செய்கிறதுக்கும், இல்லைனா டியூவில் ஒரு வண்டி எடுக்கணும் அப்படின்னா அந்த வண்டிக்கு டியூவெல்லாம் கட்டி முடித்த பிறகு அந்த கம்பெனிக்காரங்கள்டிருந்து இவங்க வாங்கின வாகனத்துக்கு டியூவெல்லாம் கட்டி முடிச்சிட்டாங்க, எங்களுக்கு எந்த ஒரு ஆட்சேபனையும் இல்லை அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு என்ஓசி சர்டிஃபிகேட் தேவைப்படும் அப்படின்னு சொன்னாங்க. டிரைவிங் லைசன்ஸ் போடுறதுக்கு உங்கள் வண்டியில் ரிஜிஸ்ட்ரேஷன் புக் அதாவது ஆர்சி புக், இன்சூரன்ஸ் ரெண்டுமே கரண்டில் இருந்தாலே போதும். நான் வந்து ஓன் பைக் இல்லை அப்படின்னா என்ஓசி சர்டிஃபிகேட் வந்து தேவைப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். நம்ம வீடியோ பார்த்த எல்லாருக்குமே ரொம்பவே சாரி சொல்லிக்கிறேன். நான் வந்து என்னுடைய பைக்கில் டிரைவிங் லைசன்ஸ் போட்டதுனால எனக்கு வந்து சரியாக தெரியலை. எனக்கு வந்த தகவல் படி ஓன் பைக் இல்லை அப்படின்னா என்ஓசி சர்டிஃபிகேட் தேவைப்படும் அப்படின்னு சரியாக விசாரிக்காமல் சொல்லிட்டேன். அதுக்காக திரும்பவும் உங்ககிட்ட சாரி சொல்லிக்கிறேன். நம்ம சப்ஸ்கிரைபர் இந்த கொஸ்டின் கேட்டதுக்கு பிறகு தான் நான் டிரைவிங் லைசன்ஸுக்கு பைக் ஓட்டி காமிக்கும்போது நடந்ததை யோசித்து பார்த்தேன். நான் டிரைவிங் லைசன்ஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கு பிறகு, ஓட்டி காமிச்சதுக்கு பிறகு என்னுடைய டிரைவிங் ஸ்கூலில் அப்ளை பண்ண ரெண்டு பேருக்கு பைக் இல்லை, அவங்களையும் என்னுடைய பைக்கில் ஓட்டி காமிக்க சொன்னாங்க. இன்றைக்கி தான் நானும் யோசித்து பார்த்தேன், டிரைவிங் லைசன்ஸ் போடுறதுக்கு என்ஓசி சர்டிஃபிகேட் வந்து தேவைப்படாது அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கும் ஷேர் பண்ணிட்டேன். டிரைவிங் டெஸ்ட்டுக்கு ப்ரிப்பேர் ஆகி போங்க. போகும்போது என்னென்ன எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட பைக்கில் உள்ள ஆர்சி புக், இன்சூரன்ஸ் ரெண்டுமே கரண்டில் இருக்க மாதிரி பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் ஒரு ஹெல்மெட் ஒன்று கண்டிப்பாக போட்டு போயிருங்க. ஹெல்மெட்டு போட்டு தான் நீங்கள் எட்டு போட்டு காட்டுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் மாஸ்க் ஒன்று போட்டு போயிருங்க. இப்போ கொரோனா காலமாக இருக்கிறதுனால கட்டாயமாக மாஸ்க் போட்டு தான் ஆகணும், அப்படி இல்லைன்னா உங்களை உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க. அதுக்கப்புறம் உங்கள் பைக்கில் ரெண்டு சைடு மிரர் இருக்க மாதிரி பார்த்துக்குங்க. டிரைவிங் டெஸ்ட் வந்து ரொம்ப கஷ்டமாலாம் இருக்காது, ஈஸியாக தான் இருக்கும். நீங்கள் டிரைவிங் டெஸ்ட்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு சக்ஸஸ் அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே இருக்கிற இடத்துல சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்பிள் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை எனபிள் பண்ணிவிட்ருங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோவில் இருக்க இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.